கேவலமான அரசியல். இந்த சீமான்லாம் இருக்கான் பாருங்க, கைய கடைசியில அடிச்சு போட்டு நான் ஆட்டம் ஒரு ஆளு அது சொல்றேன். எத்தோ சொல்லிருக்கேன் கிறுக்கு திரும்ப என்னவெல்லாம் பேசுறது வாயில வந்ததெல்லாம் தப்பா நினைச்சேன். சீமான் நம்ம பய கோமாரி என்னுடைய ஒரு இடத்துல ஓபிசி ரிசர்வேஷன் பிஜேபி தீர்மானம் போட்டிருக்கா, ஒரு ஊர்ல ஊரடங்கு போயிருக்கீங்களா, ஒரு பேரணி நடத்திருக்கீங்களா? ஆனா இன்னொரு விஷயம் நான் குறிப்பிடுறேன், இன்னொரு விஷயம் உங்களுக்கு குறிப்பிட விரும்புற திரு சீனிவாஸ், எங்க ஊர்ல இருக்கிற வயல்ல வேலை பாக்குற ஒரு விவசாயினுடைய கேள்வி என்னவா இருக்கு தெரியுமா? நான் அமெரிக்காவுக்கு போனா, நான் ஐரோப்பாவுக்கு போனா, ஏன் மூலமா வந்துச்சா கொரோனா? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஏரோப்ளேன்ல போய் ஏசியில இருந்தவங்களால வந்த கொரோனாவுக்கு நான் தான் பாதிக்கப்படணுமான்னு கேக்குறாங்க. தமிழ் மட்டும் பேசினா பத்தாது கலைஞர் கருணாநிதி அவர்கள், தமிழ் பேசினா பத்தாது. புறநானூரை ப்ரமோட் பண்ணோம், திருக்குறளை ப்ரமோட் பண்ணோம், கம்பராமாயணம் ப்ரமோட் பண்ணோம், ஔவையார் பேசினதை ப்ரமோட் பண்ணோம். அதெல்லாம் செய்யாம ப்ரமோட் பண்ணாம தமிழ் வளர்க்க முடியாது. அதே மாதிரி கேளுங்க, இந்தியில என்ன இருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், கம்பராமாயணம், சீவசிந்தாமணி, இந்தியில என்ன இருக்கு? இந்தியில என்ன இருக்குன்னா, இந்தியில என்ன இலக்கியம் இருக்கு சொல்றீங்க, கேளுங்க. இந்தியில என்ன இலக்கணம் இருக்கு? ஒன் செகண்ட், நான் ஹிந்தி வந்து படிக்கணும்னு சொன்னேனா நித்யானந்தா இலங்கையில் அவங்க வைக்கக்கூடிய வாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் தாக்குதல் நடத்துகிறது, இந்துக்களின் கோயில்களை இழுத்து உடைக்கிறார்கள் சொல்றாங்க. நீங்க அந்த வார்த்தையை ஒரு நாளாக பயன்படுத்திருக்கிறீங்களா? அப்போ அத மதம் சார்ந்த பயங்கரவாதமாக பார்க்கவில்லை. பர்மாவில் நடக்கக்கூடியதை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை புத்த பேரினவாத பயங்கரவாதமாக நீங்கள் பார்க்கவில்லை. சீனாவில் இருந்து வரக்கூடிய ஊடுருவலை நீங்கள் அப்படி பார்க்கவில்லை. இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஊடுருவலை அப்படி பார்க்கல. ஆனால் பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலை மதம்யார், நீங்க வந்து சொல்றது அரசாங்கம், அரசு சிங்களத்தில் அரசு செய்தது தானே, இந்தியாவுக்கு எதிரே இல்ல. பேசவே கூடாது, பேசினாலே பிரச்சனை வந்துருது அப்படின்னா அது எப்படி பேசாம எப்படி இருக்க முடியும்? மாற்று கருத்தை சொல்லாம ஒரு நாட்டுல மக்கள் எப்படி இருப்பாங்க? வன்முறையை தடுக்கணும், கலவரத்தை தடுக்கணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தொலைக்காட்சி எல்லாம் காட்டுனீங்களா? வெறும மைக்ரன்ட் எம்ப்ளாயிஸ் நடக்கிறாங்க சார் சொல்றது வந்து செய்தி கிடையாது சார், அது ஒரு பெரிய புகார். மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியாம பங்களாதேஷ் அகதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள தொழிற்சாலைகள்ல ஊடுருவி இருக்காங்க, அவங்கதான் நெடுஞ்சாலைகள்ல நடந்து போனாங்க, சாதாரணமா கடந்து போகக்கூடிய செய்தி இல்ல, அது மாநில அரசு மீது புகாராவே நீங்க சொல்லலாம். மிஸ்டர் நெல்சன், நீங்க அரசியல் பண்றீங்க, நான் சொல்லுவது நடந்து போறவங்க எல்லாம் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டட் சொல்லல நான், சிறையில் இருக்கிறார்களோ அவருடைய மகனோடு கூட்டணி. மகாராஷ்டிரால 9 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற, துணை முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அவர் திருப்பி வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்போ ஊழல், இப்போ நான் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடறேன். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க தொடர்ச்சியா வரக்கூடிய விமர்சனங்களை, ஊழல் வழக்கில் இருந்து விடுதலை வேண்டுமா, பாலியல் வழக்கில் இருந்து விடுதலை வேண்டுமா, லஞ்ச வழக்கில் இருந்து விடுதலை வேண்டுமா, கிரிமினல் வழக்கில் இருந்து விடுதலை வேண்டுமா? நீங்க பரிசுத்தம் அடையணும்னா பாஜகவில் இணைந்தால் போதும் அப்படின்னு ஒரு வருது இல்ல, அத பாஜக கையில் எடுத்திருக்குதா? கார்த்திகை செல்வன்களும் குணசேகரன்களும் செந்தில் வேல்களும் சலீமும் கார்கேயும் நெல்சன் சேவியரும் சுகிதா சாரங்கராஜும் விஜயன் ராமலிங்கமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்த பிறகுதான்
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பிரஸ்டியூட் ஆயிருக்கு. இல்ல நான் சொன்ன இந்த நபர்கள் எல்லாம் எங்க சிங்கப்பூர்ல இருந்து துபாயில இருந்து வந்தாங்க. தேனி பக்கத்துல நான் இத கேக்குறதுக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் வருத்தத்தோட கேக்குறேன். இந்த நாட்டில் பாலியல் வல்லுறவு செய்வது குற்றம் இல்ல. ஆனா பாலியல் வல்லுறவு செய்வதற்கு நீங்க எம்எல்ஏவாவோ எம்பியாவோ குறைந்தபட்சம் ஒரு சாமியாராவோ இருந்தா போதும். எவ்வளவு பெண்களை வேணாலும் வல்லுறவு செய்யலாம். இந்து மதமே கிடையாது. லாரியாட்டே டிரைவராவோ இருந்தா சுட்டு கொள்வோம். இல்ல சார், ஒரு நிமிஷம். யாரு பெண்களை இது பண்ணாலும் கைது பண்ணிருக்கு விஜய் மல்லையா ஓடிறாரு, நீரவ் மோடி ஓடிறாரு, எனக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல பேசுறாரு அருண் ஜேட்லி, விஜய் மல்லையா. அதனாலதான் திரு ஸ்டாலின் பேசுற மாதிரியே பேசுறீங்க. முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட என்ன உங்களுக்குமான நேரடி கேள்வியே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதுல இன்னும் இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. இது நேரடியான விவாதமா கூட வச்சுக்கலாம். தவறா எடுத்துக்க வேண்டாம். நான் எதுவும் மீன் பண்ணல. நான் என்ன சொல்றேன், நீங்க அஃப்கோர்ஸ் டெவில்ஸ் அட்வொகேட்டா ப்ளே பண்றீங்கன்னு எடுத்துக்கிறேன். நான் கேள்வி கேட்காம நீங்க உங்க பதில ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனா பல நேரங்கள் என்ன பிரச்சனைனா கேள்வியே கேட்காம விவாதம் நடத்துங்கன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு அந்த கதையை சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தமா கார்த்திகேயன்? ஐ ஃபீல் வெரி ஷேம் ஆஃப் திஸ். உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஒண்ணுதான் வாழ்க்கை கிடையாது. இன்டர்நெட் சார், பாஜகவுக்கு எதிரான கருத்தை சொன்னா, அரசுக்கு எதிரான கருத்தை சொன்னா, மாற்று கருத்தை சொன்னா, அவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள், தேச துரோகிகள். என்ன சார் இது? பேசினாலே கேள்வி கேட்டாலே இப்படி ஒரு கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு ஊடகவியலாளரை பார்த்து நீங்க வந்து அப்ப வந்து நீங்க தீவிரவாதிக்கு ஆதரவா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. உங்ககிட்ட இல்லாத கட்டமைப்பா கார்த்திகேயன் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு தண்டிங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, இது வந்து ஐடியாலஜிக்கல் இஷ்யூ, வெறும் பாலிடிக்ஸ் இல்ல. இதுல நீங்க என்ன பேச அலோ பண்ணணும். பிளீஸ் நீங்க விட்டுனா அவரும் அவருக்கும் அந்த பிரிவிலேஜ் கொடுத்தீங்க. அவர் பிரிவிலேஜ் இல்ல. அவர் நேரலை இதுக்கு முன்பு நேரலையில் இருந்த சிபி ராதாகிருஷ்ணுக்கு இந்த பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பதில் தாராளமா நீங்க எனக்கு தாராளமா நீங்க கதா கலஜபம் பண்ணலாம், பேசுங்க. நான் பேசலங்க. இந்த கிறுக்கு தரம என்னவா பேசுறது? வாயில வந்ததெல்லாம் தப்பா நினைச்சு சீமான் சொன்ன மாதிரி பயம் கோமா இருக்கு. என்னமோ அவருக்கு மட்டும் கோவம் வர மாதிரி உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அரசியலில் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். தம்பி, நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபாய், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 கோடி ரூபாய் தேர்தல் செலவாக திமுக கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் வியப்பையும் விவாதத்தையும் உருவாக்கி இருக்கிறது. தவறாக தடுமாறி பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். 4 வீடு வாங்கிட்டீங்க நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு. இதே பாணியை மற்ற கட்சிகளும் பயன்படுத்தினால் தமிழ்நாடும் ஈழத்தில் போல சகோதர படுகொலைகள் அதிகரித்துவிடும். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல. இதே பாணியை மற்ற கட்சிகளும் பயன்படுத்தினால் தமிழ்நாடும் ஈழத்தில் போல சகோதர படுகொலைகள் அதிகரித்துவிடும். 4 வீடு வாங்கிட்டீங்க நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு. எப்படி மனசாட்சி வேணாமா? சரி, அப்படி பாரு, அப்படியே ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவை. இத ஷேர் பண்ணி என்ன லூசு போயின்னு நினைக்கிறேக்கா? இது ஒரு வீடியோ, இது எடுத்து நீ ஷேர் வர பண்ண